அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒப்புகை சீட்டுகள் அனைத்தையும் 100% எண்ண வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் விசாரணையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள். நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தொடரப்பட்ட இந்த வழக்கில் தீர்ப்பை வந்து நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கு. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். வாக்குச்சீட்டுக்கு திரும்புவது பிற்போக்கானது, தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் சந்தேகம் தீர்க்குமா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் பங்கேற்றிருக்கிறார். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வலசாரி கருத்தாளர் திரு ரமேஷ் சீதராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பொன்ராஜ், இன்றைய விசாரணையில உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, வாக்குச்சீட்டுக்கு திரும்புவது பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருத்து. தேர்தல் ஆணையம் அதை உறுதிப்படுத்தியிருக்கு. மீண்டும்லாம் நாங்கள் வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இயலானது அப்படின்னு உச்சநீதிமன்றம், செயல்படுத்த முடியாதுன்னு உச்சநீதிமன்றமும் சொல்லுது. உங்களுடைய கருத்து? யாரும் வாக்குச்சீட்டுக்கு திரும்பணும்னு சொல்லி நம்ம கேட்கறது 100% கவுண்டிங் ஆஃப் விவிபேட் ஸ்லிப்ஸ் இதுதான் கேட்கறோம். கேட்காத குற்றச்சாட்டை சொல்லிட்டு, கேட்காத கோரிக்கையை சொல்லிட்டு இது பிற்போக்குத்தனமானது அப்படின்னா அவங்க வந்து காத்துல கம்பு சுத்துறாங்களான்னு தெரியல எனக்கு. அதாவது எதை கேட்கிறோமோ அதையெல்லாம் விட்டுறாங்க, விட்டுட்டு எதை கேட்காதோ அதை பத்தி பேசிட்டே இருக்காங்க. இது என்ன என்ன வகையான ஒரு டிஸ்கஷன் எனக்கு தெரியல. நம்ம என்ன கேட்கிறோம், எதிர்கட்சிகள் என்ன கேக்குது, 100% விவிபேட் ஸ்லிப்ப ஒரு வாக்காளன் ஓட்டு போடுற ஓட்டு இந்த சின்னத்துக்கு தான் வாக்களித்திருக்கேன் என்பதை அந்த ஸ்லிப்பை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில பார்த்து அதை தனி பேலட் பேப்பர்ல போட்டுட்டு பேலட் பாக்ஸ்ல போட்டு அதை எண்ணுங்க, நீங்க இவிஎம்மா கவுண்ட் பண்ணிக்கோங்க, ரெண்டையும் மேட்ச் பண்ணி காமிங்கன்னு கேட்கறோம். இதுதான் நம்மளுடைய கோரிக்கை, மக்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை விட்டுட்டு பிற்போக்குத்தனமானது முற்போக்குத்தனமானதுன்னு பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? கோர்ட்டினுடைய நேரத்தை வீணடிக்க தேவையில்லையே. அதாவது இதை பண்றதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? 10.5 லட்சம் போலிங் பூத் இருக்கு, 17,30,000 விவிபேட் மெஷின்ஸ் இருக்கு. இதுல வந்து சந்தேகங்கள், இதை வந்து மேனிப்புலேட் பண்ணலாம், ஹேக் பண்ண முடியாது, ஆனா ஹேச்சிங் பண்ணலாம் என்பதை தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம். எத்தனையோ பேரு இதை வந்து இதனுடைய சந்தேகத்தை கிளப்பியிருக்கோம். இந்த சந்தேகத்துக்கான ரீசனையும் தெளிவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நடக்குது. அப்ப இதனால் இந்த சந்தேகம் படும்படக்கூடிய சூழல்ல வந்து இந்த இதை வந்து நீங்க விவிபேட்டை யூஸ் பண்ணுங்க, உங்களை யாரும் வேணாம்னு சொல்லல. இவிஎம் யூஸ் பண்ணுங்க, உங்களை யாரும் வேணாம்னு சொல்லல. இவிஎம் எல்லா விவிபேட்லயும் பிரிண்ட் அவுட் இருக்கு, அந்த பிரிண்ட் அவுட்டை என்னங்கன்னு தான் கேட்கிறோம். அதுல இருந்து இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்கு, எஸ்சியை வந்து ஒரு திரிபுவாதத்தை வைத்திருக்கிறார்கள். அது என்ன திரிபுவாதம் அப்படின்னா, கேட்காத ஒண்ணு சொல்லாத ஒண்ணு வந்து அவர்கள் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விவிபேட் ஸ்லிப்ப ஓட்டர்கள் கையில கொடுத்தா இது வந்து சீக்ரசி, அதாவது கான்பிடென்சியாலிட்டியை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும், அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு என்று அவங்க சொல்றாங்க. இசி எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க. இது யார் கேட்டா? யாராவது விவிபேட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கையில எடுத்துட்டு வெளியே போய் சொல்லி யாராவது கேட்டாங்களா? நம்ம தெளிவான கோரிக்கையை வந்து பேலட் பாக்ஸ்ல போடுங்கன்னு சொல்லி கேட்கறோம். இந்த இவிஎம்ல இவ்வளவு ஹேச் பண்ண முடியும், இவ்வளவு ஒரு 100 முதல் 100 வாக்கு இல்ல 200 வாக்கு சரியா ஒர்க் பண்ணும், நீங்க ஏஜென்ட்டுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறது சரியா ஒர்க் பண்ணும், ஒரு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி அதுல ஸ்டோர் பண்ணியாச்சு, சாஃப்ட்வேர்ல ஸ்டோர் பண்ணியாச்சு அப்படின்னா எல்லா மெஷினும் ஒழுங்கா தான் ஒர்க் பண்ணும். ஆனா சிம்பல் லோடிங் டைம்ல இந்த சிம்பலுக்கு ஒரு சங்கேத மொழியை உள்ள சேர்த்து அனுப்பிவிட்டால் அந்த சிம்பல் முதலிடத்தில் வரலாம் என்று ஹேட்ச் பண்ண முடியும். இதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம், மாடிஃபை பண்ண முடியும், ஃப்ராட் பண்ண முடியும். இப்படிப்பட்ட இந்த ஃப்ராடு பண்ணுவதற்கு ஒரு சின்ன ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச மாணவனுக்கு இதை எப்படி ப்ரோக்ராம் பண்றதுன்னு தெரியும். இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு C++ கோடு இல்ல அசம்பிளி கோடை எழுதி அதை கம்பைல் பண்ணி மெஷின் லாங்குவேஜ் கோடா மாத்தி ப்ரோக்ராமபிள் டிவைஸ் இசி இவிஎம்
பெல் கம்பெனி வச்சிருக்கக்கூடிய ப்ரோக்ராமபிள் டிவைஸை வச்சு அதுல ஒரு ஒட்டா ஸ்டோர் பண்ணியாச்சு அப்படின்னா, இது எப்ப நாளும் எப்ப வந்து நம்ம சிம்பிள் லோடிங் டைம்ல எம்டி சிம்பிள் ப்ராப்பரா லோட் பண்ணிட்டா எந்த வித மாற்றம் இல்லாம ஒர்க் பண்ணும். ஆனா சிம்பிள் லோடிங்ல ஒரு சிக்னலை மட்டும் ஒரு சங்கேத மொழியை உள்ள சேர்த்து வச்சிட்டீங்கன்னா அது வந்து உள்ள இருக்கக்கூடிய சங்கேத மொழியோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த சிம்பிள் மட்டும் வெற்றி பெறக்கூடிய சிம்பிளாக போல்டு ஓட்ல இருந்து அது வந்து கவுண்ட் பண்ணி கொடுக்கும்ன்றத நம்ம தெளிவா சொல்றோம். இவ்வளவு சந்தேகங்கள் இருந்த பிறகு பல்வேறு நாடுகள், மேற்குலக நாடுகள் எல்லா ப்ராசஸும் எலக்ட்ரானிக் முறையில பண்றாங்க. ஆனா நடக்கும் இல்ல, இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு எதிர்கட்சிகளுக்கு சந்தேகங்கள் தானே இருக்கு. அப்புறம் சந்தேகங்கள் தான் வரும், சந்தேகத்துக்கான சூழல் ஏற்படுது இல்ல. நீங்க வந்து இவிஎம் வந்து நீங்க அப்படியே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா எந்த வித மாற்றம் இல்லாம இருக்கும். ஆனா இவிஎம் மாத்துறதுக்கான ஒரு சூழலை கிரியேட் பண்றாங்க அரசு. இப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை ரிமூவ் பண்ணி தனக்கான ஒரு அமைச்சரை பார்லிமெண்ட்ல 150 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணி அந்த பில்லை பாஸ் பண்ணி அந்த ஒரு அமைச்சரை நியமிச்சு ஏற்கனவே அருண் கோயல்ல ஒரு எலெக்ஷன் கமிஷனரை ரிசைன் பண்ணி வர சொல்லி வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து டிஆர்எஸ் கொடுத்து வர சொல்லி, ஒரு மாசத்துல ரிட்டையர்ட் ஆகிறவரை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வர சொல்லி எலெக்ஷன் கமிஷனரை சேர்த்து அவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்ட உடனே எதுக்காக கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, எதனால கருத்து வேறுபாடு யாருக்குமே தெரியாது, உடனடியாக ரிசைன் பண்ண சொல்லி அதை பிரைம் பிரசிடென்ட் அப்ரூவ் பண்ணி அதை உடனடியாக அவரை அனுப்பிட்டு ரெண்டு பேரு அவர்களுக்கு கீழே ஒர்க் பண்ண, வேமுனிஸ்டியில கீழே அவர்களுக்கு கீழே ஒர்க் பண்ண ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை அப்பாயின் பண்ணது, இது முதல். இது இரண்டாவது கான்ஸ்பிரசி. மூன்றாவது பெல்லில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ 4 பேரை வந்து பிஜேபியினுடைய டைரக்டர்ஸா அப்பாயின் பண்ணது, 4வது கான்ஸ்பிரசி. அடுத்து 3,00,000 இவிஎம் விவிபேட் மிஷின்ஸ் வந்து ரிப்பேர் என்று எலெக்ஷன் கமிஷனை ஒத்துக்கொண்டு தாக்கல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள்லாம் சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்றப்ப 6,50,000 மிஷின்ஸ் வந்து ரிப்பேர். அப்ப ரிப்பேர் பண்ண மிஷின்ல தான் இந்த சோர்ஸ் கோடை மாத்தி எழுத முடியும். அப்ப அந்த சோர்ஸ் கோடை மாத்தி எழுதக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஓப்பனா இருக்கா இல்ல, அந்த சோர்ஸ் கோடு ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. சோர்ஸ் கோடு வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆர் பெல்லு. அப்ப அதை வந்து எழுதக்கூடியது ஒரு இண்டிபெண்ட் வெரிபிகேஷன் கமிட்டி, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய டெக்னிக்கல் டீமை வச்சு ஒரு வெரிபிகேஷன் கமிட்டி இருக்கா இல்ல, அதை எழுத போகும் போதும் இவர்கள் முன்னால அதை வந்து ரைட் பண்றாங்களா அப்படியும் இல்ல. அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய சாப்ட்வேர் ஓபனா இல்ல. அப்ப இதெல்லாம் வந்து கிளவுடிங்கா இருக்கு. அப்ப என்றைக்கு ஒரு மெஷினை இத்தனை காரணங்கள் பேக்ரவுண்ட் ரீசன்ஸ் வச்சு மாற்றுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இன்றைக்கு கேரளாவில ஒரு ஓட்டு பிஜேபிக்கு விழுந்தால் 2 விழுகுது, இது இது முதலாவது முறை அல்ல. இது வந்து தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்துருச்சே. என்ன விளக்கம் கொடுத்துருக்கு? அது இல்லேன்னு விளக்கம் சொல்றதுக்கு தேர்தல் ஆணையம் தேவையா? அப்ப அங்க பார்த்தவர்கள் பொய்யா? அங்க வந்து அத ரெண்டு ஓட்டு விழுந்தது பொய்யா? அப்ப அது பொய்யா? அப்ப அவர்களை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதை ரெக்கார்ட் பண்ணவன் பொய்யா? வீடியோ எடுத்தவன் பொய்யா? அப்ப யார் பொய்? அப்ப எலெக்ஷன் கமிஷன் யாருக்காக வேலை பார்க்குது? ஒரு ஒரு கிளவுடிங் வந்துருச்சு, ஒரு சந்தேகம் எழுந்து விட்டால் ஒரு சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கா இல்லையா? அப்ப நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் ஏன் கொடுக்குறீங்க? அதாவது கேட்காத ஒண்ண, அதாவது கேட்காத ஒண்ண எலெக்ஷன் விவிபேட் சிலிப்பை எடுத்துட்டு போயிருவாங்க மக்கள், அது வந்து சீக்கிரசிய உடைக்கும் அப்படின்னு கேட்காத ஒண்ண ஏன் சொல்றீங்க? அப்ப நீங்க டைவர்ட் பண்றீங்களா இல்லையா? வெளிப்படையான தேர்தல் நடக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய நோக்கமுக்கு களங்கம் கற்பிக்கப்படுது. ஆனா அவங்க கேட்கறதுல குறைந்தபட்சம் நியாயம் இல்லைன்னு நம்ம கருத முடியுமா? இல்லை, அதான் 2017 இந்த எல்லா இவிஎம் மிஷினும் அங்கே வச்சாங்க, ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க, இல்லை தவறுகள் இருக்கா கண்டுபிடிச்சி சொல்லுங்க, இவிஎம் சேலஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. பகிரங்கமாக வந்து எல்லா ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் இல்லை எல்லா பார்ட்டிஸும் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கலந்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பார்த்தாங்க யாருமே வந்து சேலஞ்ச் பண்ண முடியல அதில். ஓகே, அவங்க வந்து ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, எதிர்கட்சி தலைவர்களும் சொன்னாங்க, இது வந்து நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ண முடியாத மிஷின்கள், இது வந்து க்ளோரிஃபைடு கால்குலேட்டர். நம்ம கையில் கால்குலேட்டர் இருக்கு வச்சுக்கோங்களேன், இந்த கேசியோ கால்குலேட்டர் முன்னாடி இருக்கும். ஸோ அதை மாதிரி ஒரு பெரிய கால்குலேட்டர் இது, அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நீங்கள் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டு மிஷினும் பேசி
இந்த ஓட் டிரான்ஸ்பர் பண்றது அது மாதிரியான வாய்ப்புகள் குறைவு, நடக்கவே நடக்காது. எல்லா தேர்தல்லையும் எங்கேயாவது வாக்குப்பதிவு இயந்திரத்துல பிரச்சனை அப்படின்ற செய்திகள் வராம இருக்கா? எல்லா தேர்தலும் கண்டிப்பா வரும். சரி, அது அதாவது இப்போ ஒரு 100,000 மிஷின்கள் இருக்கு அப்படின்னா ஒரு 5 இல்ல 10 வந்ததுன்னா ஸோ அதை சரி செய்வாங்க. அதாவது இப்போ ஆடிட், இப்போ இதுக்கு விபேட் வந்த காரணமே என்னன்னா ஆடிட் ட்ரையல் எதுக்கு அப்படின்னா நீங்க எல்லா டிரான்சாக்ஷனையும் ஆடிட் பண்ண முடியாதுங்க. அப்ப என்ன ஆகும்னா திருப்பி கணக்கு எழுதுற மாதிரி ஆயிடும். அதாவது ஜெராக்ஸ் காப்பியையும் ஒரிஜினலையும் கம்பேர் பண்ற மாதிரி ஆயிடும். அவங்க எதுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, தீர்ப்பில் அதனோட ஒரு இதை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு எச்சரிக்கை மாதிரி சொன்னாங்க. திருப்பி நாங்கள் வந்து பேலட் பேப்பரில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அது மாதிரி பிற்போக்குத்தனத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்னென்னா, முன்னாடி A4 ஷீட்டில் பேலட் பேப்பர் இருந்தது, இப்போ வந்து சின்ன சைஸில் வந்து இந்த விபேட் இருக்குது. ஸோ நீங்கள் 98 crore அந்த A4 ஷீட்டை வந்து எண்ணுறதுக்கு பதிலாக 98 சின்ன பேப்பரை என்ன போகிறீங்க? அதுதான் அவங்க வந்து இன்டைரக்டாக சொன்னாங்க. அதாவது பேலட் பேப்பர் போகிறதுக்கு வந்து பிற்போக்குத்தனமானதுன்னு சொன்னது அதான் காரணம். A4 எண்ணுறதுக்கு பதிலாக சின்ன ஷீட்டை என்ன போகிறீங்க, அப்படி போகாதீங்க. இதில் தான் தவறுகள் இருந்தது. வளர்ந்த நாடுகள் எல்லாம் நிறைய நாடுகள் வந்து வாக்குச்சீட்டு முறைக்கு போயிட்டாங்கல்ல. சரி, நம்மளோட அதெல்லாம் பிற்போக்குத்தனமான நடவடிக்கைன்னு நம்ம சொல்லலாம். நம்மளோட வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் அதாவது 100 crore மக்கள் ஓட்டு போட 98 crore வச்சுக்கோங்களா, 98 crore மக்கள் வந்து 5 ஒரு முறை பாராளுமன்றத்துக்கு போடுறாங்க, சட்டமன்றத்துக்கு ஏதாவது ஒரு வருஷத்தில் திருப்பி திருப்பி வராங்க. ஸோ 200 crore தடவை வந்து இந்த வாக்குச்சீட்டு வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொண்டு வந்து தான் ஆக வேண்டும். நீங்கள் வந்து இதில் தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள், தப்பை எப்படி நேர்த்தி பண்ண வேணும்னு சொல்லணும் இல்லையா. தப்பு மட்டுமே இருக்குது அப்படின்னா அது வந்து போகாது. இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் வந்து எப்படி பண்ண வேண்டும் இதுக்கு? ஸோ ஆடிட்டர் அதுதான் சொல்கிறாங்க, ஒரு 5 மிஷின்ஸ்க்கு எடுத்துக்கோங்க ஒரு கான்ஸ்டியூன்சி. இல்லை, நம்ம நாட்டில் இயந்திர கோளாறுக்கும் இயந்திர மோசடிக்கும் வேறுபாடை புரிஞ்சு தான் இந்த விமர்சனங்களை வைக்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்றது கோளாறு சரி செய்யலாம், மோசடி நடக்குதுன்றாங்க. மோசடியும் ஆடிட்டில் கண்டுபிடிக்க முடியுங்க. ஆடிட் ட்ரையல் கொடுத்தது அதுதான். இப்போ மோசடி ஒன்று நடக்குது அங்கே அப்படின்னா அந்த சாம்பிளில் அது கண்டுபிடிப்பாங்க. சாம்பிளில் கண்டுபிடிச்சு கண்டிப்பாக இங்கே வந்து மோசடி நடந்திருக்குன்னா அந்த சாம்பிள் சைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் நடக்கும். இந்த 98 டிரான்சாக்ஷன் இங்கே என்ன முடியாது. ஸோ 98 வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒரு சயின்டிஃபிக்காக சாம்பிள் செலக்ட் பண்ணுறாங்க. அதுதான் பண்ணி சரி 100,000 அந்த விபேட்டை வந்து செலக்ட் பண்ணி கவுண்ட் பண்ணுறாங்க. அதில் தவறுகள் இருந்ததுன்னா தென் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, ஜியாகிராஃபிக்கல் வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் ஆடிட் நடக்கும். ஸோ இந்த விபேட்டோட நோக்கமே அதுதான். நீங்கள் வந்து விபேட் சரியா இல்லைன்னா பேலட் பேப்பர் சரியான்றது அது தனி விவாதம். ஆனால் விபேட்டில் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதை சரி செய்வதற்கு என்ன, அதுக்கு தான் வந்து 5 இவிஎம் கொடுக்குறாங்க. 5 இவிஎம் வந்து கவுண்ட் பண்ணுங்கள், அந்த கவுண்டிங் பண்ணதும் இங்கே ஓட்டு பதிவானதும் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இல்லை அப்படின்னா யூ எக்ஸ்பேண்ட் த சாம்பிள். அப்படி தான் போகிறது. இல்லை, 100% வந்து ஒப்புகை சீட்டை என்றதில் என்ன சிக்கல் தேர்தல் ஆணையத்திற்கு? திருப்பி பேலட் பேப்பருக்கு போகிறீங்க நீங்கள், அப்போ இந்த இவிஎம்கே வந்து திருப்பி ஏ4 ஷீட்டுக்கு போயிருக்கலாம், அவ்வளோதான். ஒப்புகை சீட்டா இருக்கு, இதுல நீங்க 98 crore வாக்காளர்கள் வருகிற போது அவ்வளவு பேப்பர்ஸ் பயன்படுத்தி நம்ம பழைய நடைமுறையை பின்பற்றணுமான்னு கேக்குறாரு திருப்பொன்ராஜ். பழைய நடைமுறையில இந்த பேலட் பேப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா மடிச்சு மூடிச்சு மடிப்பாங்க, மடிச்சு வந்து உள்ள போட்டிருப்பாங்க. உள்ள போட்டு பேலட் பேக்ஸ் வந்து இந்த இவிஎம் 1990 முன்னால வந்து 60 crore மக்கள் ஓட்டு போட்ட காலம். அந்த காலத்துல வந்து பேலட் பேப்பரை மடிச்சு அந்த பேலட் பேப்பரை பிரிக்கணும், முதல்ல எடுத்து பிரிச்சு நேரா வைக்கணும், அதுக்கப்புறம் அதை மேல ஒண்ணுன்னா அடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து எல்லா அந்த சிம்பல் இருக்கிறவங்கள பெட்டியில போடணும், அதுக்கப்புறம் எண்ணணும். இந்த இது இதுதான் டிலே ஆகும். இப்படி டிலே ஆகக்கூடிய பேலட் பேப்பர் ப்ராசஸே 2 எண்ணி முடிச்சதுதான் எலெக்ஷன் கமிஷன் எப்ப டிஎன்ஜேஷன் காலத்துல, சரிங்களா? இப்ப இந்த விவிபேட்ல ஒரு சிங்கிள் சிலிப்பு மட்டும்தான் வரும், ஒரே சின்னத்தை மட்டும்தான் வரும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது அப்ப 3 ப்ராசஸை எலிமினேட் பண்ணி ஒரு சிங்கிள் சிலிப்பை எடுத்து அந்தந்த அந்தந்த பாக்ஸ்ல போட்டு அதை எண்ணுவதற்கு ஏற்கனவே ஆன டிலே விட 2 கூட ஆகாது, 1.5 முடிச்சிடலாம். இதுக்கு இது என்னங்க, இது வந்து ஒரு ஆர்டினரியா ஒரு காமன் சென்ஸ் உள்ளவங்களுக்கு இது புரியும். இதை வந்து 12 ஆகும்னு ஒரு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சுன்னா இந்த எலெக்ஷன் கமிஷனர் இன்எஃபிஷியன்ட் எலெக்ஷன் கமிஷன் வந்து இவங்க 3 சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இண்டிபெண்டா நேர்மையா உழைக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணி இவ பண்ணுனா 100% என்ன முடியும் உங்களால? என்ன யாரு ஏமாத்துறாங்க, யாரை வந்து இவங்க ஏமாத்துறாங்க? நம்ம கேக்குறது இந்த விவிபேட் வெரிபிகேஷன் நீங்க 17,30,000 விவிபேட் மிஷினும் பிரிண்ட் பண்ணுமா இல்லையா? பிரிண்டர் தானே வாங்கியிருக்கீங்க, பிரிண்டோட தானே வாங்கியிருக்கீங்க. அந்த பிரிண்ட் அவுட்டை தனித்தனி சின்ன சிலிப்பு தானே போடுது, அது ஒர்க் அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் அதை வந்து ஒரு பேலட் பாக்ஸ்ல போடுறது என்ன பிரச்சனை?
நீங்க வந்து அஞ்சு சாம்பிள் எடுப்பீங்க, இந்த கதையெல்லாம் இதுக்கு காதை சுத்தி மூக்க எடுத்து தொடங்க கேக்குறோம். ஒன்றரை நாள், ரெண்டு நாள், ரெண்டு நாள் கூட எடுத்துக்கோங்க. 60 நாள் எலெக்ஷன் ப்ராசஸ்க்காக காத்து கொண்டிருந்த மக்கள் 2-3 நாள் கூட காத்துக்க மாட்டாங்களா? யார ஏமாத்துறது எலெக்ஷன்? இதே நான் திரு ஐயநாதன் கேள்வியா வைக்கிறேன். அதாவது 2 நாள் காத்து கொண்டிருக்க முடியாதா அப்படின்னு திரு பொன்ராஜன் கேக்குறாரு. ஆனா விரைவான தேர்தல் முடிவுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளை நோக்கி தேர்தல் ஆணையம் நகருகிற போது மீண்டும் பழைய நடைமுறையே நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு சொல்றது எந்த இடத்துல சாத்தியமானது? அறிவியல் பூர்வமானது என்பது வந்துட்டு உண்மையையும் நேர்மையும் புறக்கணிப்பதா? வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரானிக்ஸ்? எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது துல்லியம் தானே? துல்லியமான ஒரு தொழில்நுட்பமாக எலக்ட்ரானிக்ஸ் இல்லை அப்படின்னோம்னா, இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸில் இவ்வளோ பொருட்கள் கம்ப்யூட்டரில் எடுத்துட்டு அனைத்தையும் எந்த அடிப்படையில் நீங்கள் பண்ணுவீங்க? கேட்குறேன், எலக்ட்ரானிக்ஸ்னு இருக்கிறதுனால தானுங்க இவ்வளவு டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி சூப்பர் கம்ப்யூட்டர் வரைக்கும் போயிருக்கிறோமே, என்ன அடிப்படையில்? இல்லை, இப்போ இதில் வெளிப்படைத்தன்மை, ரகசிய இல்லை, சரிபார்க்கும் தன்மை எதுவுமே இல்லையா? இல்லை, நாங்கள் இப்போ முதல்ல ஒன்றத்தை சொல்லிடுறேன். இந்த சந்தேகத்தின் அடிப்படையில், சிந்தனைகளின் அடிப்படையில், பர்செப்ஷனல் டிஃபரன்ஸு, இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. வாட் ஹஸ் பின் ஷோன் 2004 இருந்துட்டு 1999 நீங்கள் பயன்படுத்துறீங்க, 2004 இருந்துட்டு மக்களவை தேர்தலில் இருந்துட்டு பல்வேறுபட்ட சட்டப்பேரவை தேர்தல்கள் மக்களவை தேர்தல் நடத்தி முடித்து இதிலெல்லாம் வெளிப்பட்ட போது என்னென்னலாம் வெளிப்பட்டதோ அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன், இன்னைக்கு நாங்கள் கேட்கறது என்னது, இந்த நாடே கேட்கறது என்னது, நீங்கள் ஒரு பக்கம் வந்துட்டு விவிபேட்டை இது இவிஎம்மை வச்சுருக்கீங்க, நான் பேலட்டில் நான் பேலட் யூனில் ஓட்டு போட போகிறேன், அதில் நான் ப்ரெஸ் பண்ணுற ஒரு சின்னத்துக்கு, அந்த சின்னத்துக்கு நான் எந்த வேட்பாளருக்கு நான் வாக்களிக்கின்றனோ அந்த வேட்பாளரின் கணக்கில் தான் அது போய் சேர்கிறது அப்படின்றதுக்கு என்ன சான்று என்கின்ற விவாதத்தை சுப்பிரமணியம் சாமி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய சதாசிவம் தலைமையிலான 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் போது, அப்பொழுது தேர்தல் ஆணையம் இதனை நிரூபிப்பதற்காக ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு தான் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் என்று சொல்லக்கூடிய, வாக்காளர் தான் தன்னளவில் சோதித்து அறியக்கூடிய ஒரு காகித சான்று. இருக்கக்கூடிய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் இந்த வாக்குப்பதிவு, இந்த ஒப்புகை சீட்டு எந்திரங்களை வைக்கிறதுக்கு விவிபேட் எந்திரங்களை வைத்து முழுமையான நடைமுறைக்கு கொண்டு வர்றத 2019 நான் செய்யறேன்னு உறுதி அளிச்சது. அந்த உறுதியைத்தான் இன்றைக்கு வந்துட்டு ஒரு பிரேயரா வைக்கப்பட்டிருக்கிறது. இடையில 2019 போயிட்டு இது என்ன தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னா, என்றதெல்லாம் பத்தி பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் எண்ணி ஒப்பிட்டு முடிவு அறிவிக்கிறதுக்கு 1.5 மாசம் ஆகும் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டுச்சு. இது யாரும் எதிர்பாராது. 1.5 மாசம் ஆகுமா? ஏன் 1.5 மாசம் ஆகுது? இதே எஸ்ஒய் குரேஷி அவருடைய பீரியட்ல தான் விவிபேட் வந்துட்டு டெஸ்ட் பண்ணி நோக்சன்ல இருந்து ஒவ்வொரு இடமும் டெஸ்ட் பண்ணி பல்வேறுபட்ட கிளைமேட்டிக் கண்டிஷன்லையும் டெஸ்ட் பண்ணி எந்த விதமான மால் ஃபங்க்ஷன்களை ஏற்படாதுன்றத உறுதிப்படுத்திக்கிட்டு பயன்படுத்த தொடங்கிய அவர் சொன்னாரு, எக்ஸ்ட்ரா பர்சனலை போடு, மக்கள் கேட்குறாங்கன்னா செஞ்சு கொடுக்க வேண்டியதான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை அப்படின்னாரு. அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ அவர் சொல்லும் போது சொன்னார், இட் டேக்ஸ் பர் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடுவன்சி 6 hours ஓன்லி, 6 மணி நேரம் தான் கூடுதலாகும், அவ்வளோதான். அப்போ இது சொன்னது போய் தானே, அது இது ஒரு இண்டிபெண்ட் ஆணையம். அது ரெண்டாவது விஷயம், ஏன் இதை தயங்குதுன்றதுக்கு நான் சொல்லிடுறேன். 2018 ஹூப்ளி தார்வாட் சட்டப்பேரவை தொகுதியில் அங்கே போட்டியிட்ட வேட்பாளர் யாருன்னா, பாஜகவை சேர்ந்த முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் ஜெகதீஷ் ஷட்டர். ஒரு வாக்குச்சாவடியில் 135 என்றாங்க, ஒப்பிட்டு என்றாங்க இருக்கிறதுலே. அப்போ இவிஎம்ல பதிவானதை விட விவிபேட்டில் 207 சீட்டுகள் கூடுதலாக இருக்குது. வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துறாங்க. தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரி ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்ன பண்ணுறதுன்னு. அப்பொழுது தேர்தல் ஆணையம் அங்கேருந்து பதில் சொல்லுது, நாம் வகுத்துள்ள விதிமுறைகள் 56(6)H படி இவை இரண்டுக்கும் இடையே வேறுபாடு ஏற்பட்டால் விவிபேட்டில் இருக்கிறத அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் தேர்தல் முடிவை அறிவிக்கலாம்னு. ஆனால் ஒருபோதும் எப்படி 2007 ஓட்டு கூடுதலாக வந்துச்சுன்றது விளக்கலை இன்ன வரைக்கும்.
சரிதானா? மாக் ட்ரில் இப்போ என்ன ஆயிருக்கோ, எது இங்கே காசர்கோட்டில் என்ன ஆயிருக்கோ, அதே கோவா சட்டப்பேரவை தேர்தலில் கோவா தெற்கு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு 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 பூத்தில் டெஸ்ட் பேலட் பண்ணும்போது 9-9 ஓட்டு போடுறாங்க. இன்றைக்கி போட்டால் மாதிரியே கடைசியில் ரிசல்ட்டை தட்டி பார்க்குறாங்க. பாஜகவுக்கு வந்துட்டு 17 ஓட்டு, காங்கிரஸுக்கு அதே 9 ஓட்டு தான், ஆம் ஆத்மி கட்சிக்கு 8 ஓட்டு, ஒரு சுயேட்சைக்கு 1 ஓட்டு, 9 ஓட்டில். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹவு தேர் கேன் பி எ மால் ஃபங்க்ஷனிங், ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லு, வேலை செய்யலைன்னு சொல்லு, அதான் பேசணும். ஒரு எலக்ட்ரானிக்ஸில் எலக்ட்ரானிக்ஸில் மால் ஃபங்க்ஷனிங் ஒன்று எங்க இருக்குன்னு கேட்குறேன். இதைத்தான் நாங்கள் அப்போதுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்னு ரெண்டு இல்ல, சி தீஸ் ஆர் ஆல் ரிப்போர்ட்டட் இன் தி பிரஸ். மூன்றாவது முக்கிய விடயத்தை சொல்லிடுறேன். நீங்க போறீங்க கார்த்திகேயன், நீங்க ஒரு சின்னத்துக்கு வாக்களிக்கிறீங்க, நீங்க வந்து பாக்குறீங்க விவிபேட்ல வேற ஒரு சின்னம் தெரியுது, நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க தேர்தல் வாக்குப்பதிவு அதிகாரி கிட்ட, ஐயா நான் போட்ட சின்னம் வேற காட்டுற சின்னம் வேற, இது சரி பாருங்கன்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, 2 ரூபாய் கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணு. அந்த ஃபைல் பண்ணிட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, அடுத்து வர 2 வாக்காளர்கள் ஓட்டு போட வச்சு அவங்க அவங்க போட்ட சின்னத்தை தான் இங்க காட்டுதா அப்படின்னு நாங்க சொல்லி, அவங்க ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா, நீ தவறா திசை திருப்பணும்னு சொல்லி உன் மேல கிரிமினல் குற்றம் போட்டு வழக்கு போட்டு உன்னை 6 மாசம் உள்ள தள்ளுவேனார். இதுவும் நடந்து, இது யாருக்கு நடந்தது அப்படின்னம்னா, ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கு ஏற்பட்டது. ஏற்பட்ட இடம் வந்துட்டு அசாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த அம்மாநில முன்னாள் டிஜிபி ஹரகிருஷ்ண தேகா அவரே வெளியில வந்துட்டு பிரஸ்ல பேசுறாரு. அந்த ஆதாரத்தை வச்சு தான் நாங்கள் எழுதியிருக்கிறோம். நாங்கள் சொல்லக்கூடிய எதுவும் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பர்செப்ஷன்லாம் கிடையாது. எது நடந்ததோ அப்போ நான் கேட்குறேன். என்னுடைய யார் ஜெயிக்கிறான், 450 சீட்டு ஜெயிக்கிட்ட மோடி, அதை பற்றி கவலை இல்லை. மண்ணள்ளி தூக்கி தலையில் போட்டுக்கிற உரிமை கூட மக்களுக்கு உண்டு. We wanted, it should be the mandate, not subterfuge. ரகசியத்தில் இந்த நாட்டினுடைய தேர்தல் முடிவு தீர்மானிக்கப்படக்கூடாது. மகாத்மா காந்தி சொன்னாரு, சுதந்திரத்தின் மூலம் உனக்கு கிடைச்ச ஒரே உரிமை என்னது, வாக்குரிமை தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம உழைச்சி பெற்றது தான். அப்போ அந்த உரிமை மிஸ்யூஸ் பண்ண படுப்புதுன்னு இதை பர்செப்ஷனுக்கே எடுத்துக்காத ரெண்டு நீதிபதிகள் உட்காந்துட்டு இன்றைக்கி பேசுகிறாங்கன்னா, இதை விட அப்சர்டான ஒரு செயல்முறை இருக்கவே முடியாது. ஓகே, திரு ரமேஷ் சீதரம், சட்ட ரீதியாக ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடிய கட்சி மக்கள் தீர்ப்பால் வரணும், மக்கள் கொடுத்த வாக்குரிமையை பயன்படுத்தி அதன் மூலமாக அந்த அங்கீகாரம் மூலமாக அவங்க ஆட்சி பொறுப்புக்கு வரணும். ஆனால் அதில் இவ்வளவு ரகசியத்தன்மை இருக்குது, எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லை அப்படிங்கிற போது, அப்போ மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வருவதாக தானே அர்த்தப்பட்டுவிடும்? இல்லை, இது ஒரு நியாயமான கேள்வி அப்படின்னு நான் பார்க்குறேன். முதல் விஷயம், இந்த விவிபேட் அப்படிங்கறத கொண்டு வந்தது எதற்காக, அது யாரால் கொண்டு வரப்பட்டதுங்கிறது ஐயா ஏனாதன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னார். ஏன்னா ஒரு ஜனநாயகத்துல டிரான்ஸ்பேரன்சி முக்கியம் அப்படின்னாக்க, இதுல மாற்று கருத்து எஃபிஷியன்சி வர்சஸ் டிரான்ஸ்பேரன்சின்னு வந்தா, டிரான்ஸ்பேரன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எஃபிஷியன்சி. ஆனா இத ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்க முடியுமா இந்த கோர்ட் சொன்ன விஷயத்துல இருந்து பார்ப்போம். மொத விஷயம், ஒப்புகை சீட்டு நீங்க வந்து பிசிக்கலா பேப்பர் அதுல சாப்பா குத்தணும் அப்படின்னா, அதுல என்னென்ன குளறுபடி இருக்குங்கிறத நான் சொல்றேன். மொத்த விஷயம், ஓய்யோ தப்பா நான் ஒரு சின்னத்துக்கு போட்டேன், ரெண்டு சின்னத்துக்கும் நடுவுல போட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எலக்ட்ரல் மிஷின்ல பொறுத்த வரைக்கும் அது வந்து பாசிபிள் கிடையாது. ரெண்டாவது விஷயம், இந்த எவ்வளவு பேப்பரை நம்ம ஹேண்டில் பண்ணணும், இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இந்த எண்ணிக்கை ஆஸ்பெக்ட், எண்ணிக்கை ஆஸ்பெக்ட் நான் கடைசியா வரேன். இந்த மூணு விஷயத்தையும் தாண்டி நம்ம முடிவுகளை விரைவாக சொல்றோம், எவ்வளவு எவ்வளவு பேப்பர் செலவு பண்றோம், எவ்வளவு பேப்பர் செலவு பண்றோம், எவ்வளவு செலவாகுது கேட்டீங்கன்னா புரியும். இல்ல டோன்ட் கம் டு அ கன்க்ளூஷன், நான் என்ன சொல்ல வரேங்கிறது அதனாலதான் சொல்றேன். என்ன முழுசா சொல்லும் போது இல்ல, நீங்க சொன்னதுலயே ஒரு சந்தேகம்ங்கிறதுனால நான் கேக்குறேன். நீங்க சொன்னதுலயே எவ்வளவு விரைவாக நம்ம தேர்தல் முடிவுகளை சொல்றோம், எவ்வளவு பேப்பர் பயன்படுத்துறோம், எவ்வளவு செலவாகுது, அதெல்லாம் விட தேர்தல் ஜனநாயகம் அப்படின்றத அந்த விழுமியத்தை காப்பாத்துறோமாங்கிறது முக்கியம் இல்லையா? நான் அதான் சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். நான் என்ன சொன்னேன், ஜனநாயகம்னு வந்துட்டா எஃபிஷியன்சியா இல்லன்னா டிரான்ஸ்பேரன்சியா, டிரான்ஸ்பேரன்சி முக்கியம்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிச்சேன். அதை நோக்கி தான் போனோம். வெயிட் பண்ணுங்க, இப்படி சொல்லும் போது இன்னொன்னு, சீக்கிரமா வாக்கு பதவிகள் நடப்பதற்கான எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனா ஒரு மிஷின்,
ஒரு கால்குலேட்டர்னு சொல்லிட்டு இந்த மிஷினை கடந்து போக முடியாது. ஏன்னா நான் ஒரு 10 கால்குலேட்டர் காட்ட முடியும், அந்த கால்குலேட்டர்ல நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா ஃபார்முலாவை தப்பாவே கொடுக்கும், ரிசல்ட் தப்பா கொடுக்கற கால்குலேட்டர்ஸையும் கடந்த காலங்கள்ல பார்த்தோம். சொல்ல வரேன், நம்ம ஃபீட் பண்ணி தப்பா போனா தான் ரிசல்ட் தப்பா வரும். இல்ல இல்ல மெஷின்னால அதுதானே நான் சொல்வது, மெஷின்னாலே அதுதான் அதோட ரிலையபிலிட்டி. அதனால தான் இந்த விவி பேட்டர்ன் வந்து கொண்டு வரணும்ங்கறத மாண்டேட் செய்யப்பட்டது. ஆனா மாண்டேட் செய்யப்பட்டாலும் இன்னைக்க வந்து இந்த வாக்குச்சீட்டுகளை எண்ணுவதுல வந்து குளறுபடிகள் அப்படின்னாக்க சொல்றாங்க. இயந்திர கோளாறும் மால் ஃபங்க்ஷனிங்கும் ஒண்ணா? கரெக்ட். வேற இல்ல, வேற தானே, வேற தானே. மால் ஃபங்க்ஷனிங் வேற, ரிப்பேருங்கிறது வேற. ரிப்பேர்னாக்க வேலை செய்யாமல் மிஷின்னா ரிப்பேர் ஆகும்னு புரிஞ்சுக்க முடியுது, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ இது நிச்சயமாக ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம்ங்கிறது இருக்கு. இல்ல மிஷின் வந்து ரிப்பேர் ஆகும், எல்லா 100 ரூபாய்க்கு வாங்கின மிஷினும் ரிப்பேர் ஆகும், 1 கோடி ரூபாய்க்கு வாங்கின மிஷின் ரிப்பேர் ஆகும்ங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் சாதகமா அந்த மிஷின் வேலை செய்யும் அப்படின்றத வந்து கோளாறுன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன். ரிப்பேர் வேற, மால் ஃபங்க்ஷனிங் வேற. இல்ல இல்ல, அத சொல்ல முடியாது, சொல்ல கூடாதுங்கறத தான் பாயிண்ட். அதனால இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விவி பேட்டை நீங்க 5%லாம் எண்ண கூடாது. குறைஞ்சது அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, டெஸ்டிங், நீங்க சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்றதுங்கிறது வேற. இங்க நான் ஓபனா சொல்லுவேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த விவி பேட் ஷீட்ஸ குறைஞ்சது ஒரு 3 இல்லைன்னா 2, அட்லீஸ்ட் 2 பாராளுமன்ற தேர்தலுக்கும் இல்லைன்னா அந்த ஒரு மாநில தேர்தலுக்கும், குறைஞ்சது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் முழுமையாக எண்ணப்பட்டு அந்த தேர்தல்ல நீங்க ரிசல்ட்ஸ வேலிடேட் பண்ணி நீங்க மக்களுக்கான நம்பிக்கையை விதைக்க வேண்டும். ரொம்ப சிம்பிள். காரணம் என்னன்னாக்க, அதுல ஏதானும் இப்ப நீங்க 1 ஓட்டு 2 ஓட்டு ஸ்லிப்ல பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதுல பல வாராக ஒட்டி இருக்கு, இந்த மாதிரி இல்லைன்னா கூட உட்கார்ந்து என்றவங்க மேனேஜ். ஆனா பெருவாரியாக வித்தியாசம் வருது, அதுவும் வந்து இந்த உங்களுடைய விக்டரி வெற்றியை தீர்மானிக்கும் அளவுக்கு டிஃபரன்ஸ்ல பாதி அளவுக்கு வந்தா கூட நிச்சயமா அது சந்தேகத்துக்கு உரியதுங்கிறத நம்ம கணக்கில் எடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு நான் சொல்லுவேன்னாக்க, இந்த வாக்கு இத வந்து நீங்க எண்றதுக்கு கடந்த காலங்கள்ல எல்லாம் வந்து சொன்ன மாதிரி மாச கணக்குல எல்லாம் ஆகல. அப்படி இருக்கும்போது இந்த எண்ணிக்கையை பொறுத்தவரை மிக விரைவாக செய்து முடிக்க முடியும். இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் வந்து, இதையெல்லாம் நீங்க 2 நாள் ஆனாலும் தவறில்லை, 3 நாள் ஆனாலும் தவறில்லை. ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தீர்மானிக்கும் இதுல இங்க மாச கணக்குல வார கணக்குல நம்ம தேர்தலை கூட தள்ளி போடுறோம். பல ஏன்னா நம்ம என்ன சொல்றோம், இந்த வந்து செக்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இத்தனை லெவலுக்கு, இப்ப குஜராத்துக்கு ஒரே நாள்ல எலெக்ஷன் நடத்தினவங்க இன்னைக்கு பல கட்டமாக எலெக்ஷன் நடத்துறாங்க. ரொம்ப அப்படி இருக்கும்போது அதை முதல்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் அதை ஜஸ்டிஃபை பண்ணும், ஏன் பண்றாங்கன்னு அப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியாமல் அதையே வெயிட் பண்ண முடியும் போது இந்த எண்ணிக்கையையும் நிச்சயமா செய்ய முடியும். சரியா, எல்லா எதிர்கட்சிகளோட எல்லா கோரிக்கையும் நியாயமானதுன்னு சொல்றாரு. தயவு செஞ்சு விடுங்க, நியாயமான இது எதிர்கட்சி ஆளும் கட்சி, எனக்கு வேண்டிய கட்சி வேண்டாத கட்சி இல்ல, ஜனநாயகம் என்று வந்து விட்டால். இப்ப நான் ஒரு விஷயத்துக்கு ஜஸ்ட் சொல்றேன், கார்த்திகேயன் ஒரு தவறு செய்து விட்டார்னா நான் சட்டத்தின் பார்வையில் அது சரியா தவறான்னு பாக்கணும்னா, இல்ல எனக்கு கார்த்திகேயன் வேண்டியவர் அதனால அவர் செய்யறது சரி, இல்ல கார்த்திகேயன் எனக்கு வேண்டாதவர் அது நியாயமான விஷயமாக இருந்தாலும் தவறுன்னு என்னால் சொல்ல முடியும். ஜனநாயகம்னு வரும்போது நம்ம அதுல என்ன சொல்றேனே, இதுல வந்து இந்த வாக்குச்சீட்டு விஷயத்துல இதுல கோல்மான் நடக்குதுன்னு சொல்லல, நான் சொல்வது அதுல அந்த சந்தேகத்தை மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்து மட்டும் இல்ல, அந்த இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுக்கு 100% இருக்கு. அவர்கள் கடமையை செய்ய தவறும் போது அதை நிலைநிறுத்துவதற்கான 100% கடமை கோர்ட்டுக்கு இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான. பாலச்சந்திரன், ஒப்புகை சீட்டை 100% எண்ணணும் அப்படின்ற அந்த கோரிக்கை தேவையா தேவையில்லையா? நியாயமானதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இங்க ஒரு வாரம் சொல்லப்பட்டது எலக்ட்ரானிக் மிஷின் வந்து மேனுஃபேக்சரிங் இருக்காதுன்னு. ஆனா எலக்ட்ரானிக் மிஷின்ல மேனுஃபேக்சரிங் இருக்க முடியும். இந்த ஸ்ட்ரே கேசஸ் எல்லாம் வந்து இருக்க முடியும். ஒரு மைக்ரோ ஓவன் வாங்கி வச்சிருக்கோம், 5 வருஷம் கேரண்டி இருக்கு, 3 வருஷத்துக்குள்ள வர கேரண்டி கோளாறு போறது, அது மேனுஃபேக்சரிங் தான். அந்த ஸ்ட்ரே கேசஸ் அது மாதிரி எக்ஸ்ட்ரீம் பண்ண முடியும்.
ஆனா இதுல வருத்த பயப்படுறதுக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த சோர்ஸ் கோட் வந்து இவங்க பயன்படுத்துறாங்க இந்த மிஷின்ல, அது மற்ற நாடுகள்ல வந்து ஓப்பன் டாக்குமெண்டா இருக்கு. இவங்க ஏன் அதை ஓப்பன் டாக்குமெண்டா கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, எதுக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிறது வந்து முதல் கேள்வி. முதல்ல வந்து இந்த ஒப்புகை சீட்டு வந்து என்னன்னு சொன்னபோது எலெக்ஷன் கமிஷனுடைய ஆர்குமெண்ட் என்ன இருந்தது, சாம்பிள் சர்வேன்னு ஒரு டெக்னிக் கொண்டு வந்தாங்க. நீங்க இந்த சாம்பிள் சர்வே இந்த கேபிட்டல் வேர்ல்டு பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து சோசியல் வேர்ல்ல வந்து நீங்க அப்ளை பண்ணக்கூடாது. இது ஜனநாயகம், ஜனநாயகத்துல அடிப்படை உரிமை நான் யாருக்கு ஓட்டு போட்டேங்கிறது எனக்கு தெரியணுங்கிறது, அதுக்கான ஆதாரம் இருக்கணுங்கிறது. அப்ப இந்த ஒப்புகை சீட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 2% என்ன போகும்னா ரெண்டோ மூணோ. அதுக்கப்புறம் நடந்த கொடுமை என்னன்னா, அதை நாங்கள் முதல்ல எண்ண மாட்டோம், இந்த இதெல்லாம் வந்து ஏவிஎம்ல வந்து கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் சொன்னதுக்கப்புறம் எண்ணுனாங்க. ரிசல்ட் சொன்னதுக்கப்புறம் யாருக்கு என்ன ஆர்வம் இருக்கும், எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அப்போ அடுத்து வந்து இவங்க என்ன சொன்னாங்க, இனிமே வந்து ஏவிஎம் பத்தி யாராவது குறை சொன்னா அதை கிரிமினல் அஃபென்ஸா வைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்ப இதுதான் கவலைக்குரியது. அப்ப திரு பொன்ராஜ் வந்து திரும்ப திரும்ப ஆதாரபூர்வமாக சில இதுல வந்து டிவி சேனல் வந்து பேசியிருக்காரு. அப்துல் கலாமுடைய ஃபார்மஸ்ட் சயின்டிஸ்ட் ஒருத்தர் கூட உட்காந்து ஒப்புகை சீட்டு மிஷினை முதற்கொண்டு ப்ரோக்ராம் பண்றதுன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இப்ப முதல்ல வந்து ஒப்புகை சீட்டுங்கிற அளவுக்கு நம்ம 100% கவுண்ட் பண்ணுங்கிற அளவுக்கு போயிட்டாலே, இது திரு ரமேஷ் சேதுராமன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்க ரெண்டு பேரும் எப்பயுமே மாறுபட்ட கருத்து சொல்லணும்னு எல்லாரும் எனக்கு சண்டை போடுவாங்க. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கருத்தை சொல்றோம். அவர் சொன்னாரு, ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் 2-3 சட்டமன்ற தேர்தலையும் முழுக்க முழுக்க எண்ணி பார்க்கலான்னு. நான் சொல்றேன், எல்லா தேர்தலையும் முழுக்க முழுக்க எண்ணி பார்க்கணும், அது ரொம்ப தேவை, சந்தேகமே இல்லை. ஏன்னா ஜனநாயகத்துடைய அடிப்படையே வந்து வாக்குகள் சரியான முறையில் பதியப்படுகின்றன, வாக்கு போடுறேன் அந்த வாக்குகள் சரியான முறையில் பதியப்படுகின்றன அப்படிங்கிறதுதான். அதுக்கப்புறம் வந்து திரு பொன்ராஜே கரெக்டா சொல்லிட்டாரு, இதுன்றதுக்கு ஏகப்பட்ட நாளாகும். ஷக்தர்னு ஒருத்தர் இருந்தார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், இந்தியா பூரா ஒரே நாள்ல எலெக்ஷன் நடத்தி காமிச்சாரு. இவங்க 7 வாரம் எலெக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த 7 வாரம் எலெக்ஷன் நடத்திட்டு இந்த 3 நாள் தான் குடி முழுகி போயிருப்போதா, கவுண்ட் பண்றதுக்கு 3 நாள் ஆனாலுமே என்ன குடி முழுக போகுது, எந்த குடியும் முழுகாது. ஜனநாயகம் என்ற குடி உயிரோடு இருக்கும், அது எவ்வளவு முக்கியமான விஷயம். அதனால இந்த எலெக்ஷன் கமிஷனை பத்தி எனக்கு நம்பிக்கை இல்லை, இவங்களுடைய நேர்மையை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதத்தை பற்றி கொண்டாய் சொன்னாரு. இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட விதத்துல தான் கோயலும் வந்தாரு, ஆனா கோயல் வந்து சண்டை போடலையா, அதனால இவருக்கு எல்லாம் அமித்ஷாவுக்குள்ள ஒர்க் பண்ணாங்கிற ஒரே காரணத்தினால ஒருத்தர் வந்து நேர்மையற்ற முறையில் நடந்து கொள்வார் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் தொடர்ந்து தொடர் நிகழ்வுகளாக 2-3 விஷயத்த திரு பொன்ராஜ் சொன்னார், மூணுமே முக்கியம். இந்த 3 தொடர் சங்கிலி ஆகும் போது நமக்கு வந்து அச்சம் வர்றது வந்து இயல்பா இருக்கு. ஜனநாயகத்துடைய ஆணி வேறே, தேர்தல்கள் வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுகின்றன என்பதுதான். இந்த வெளிப்படைத்தன்மைக்கு எதிராக இந்த தேர்தல் கமிஷன் எத்தனை காரியம் பண்ணுமோ அத்தனை காரியம் பண்ணிருக்காங்க. அதனால ஒப்புகை சீட்டு 100% எண்ணப்படணும். இன்னொன்னு சொல்றேன், அயர்லாண்ட்ல வந்து முதல்ல வந்து இந்த இது ஏவிஎம் இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் வந்து பழைய சிஸ்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த பழைய சிஸ்டம் உடனே பிற்போக்கு பிற்பட்ட தனம் அப்படின்னு நம்ம பேச வேண்டியிருந்தேன். இந்த ரமணா வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆர்ந்து ரிட்டையர் ஆகும் சொன்னாரு, ஒரு காலத்துல நாங்க வந்து ரிசர்வேஷன்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இன்னைக்கு வந்து எம்பவர்மெண்ட் எப்படி நடந்திருக்குங்கிறத பார்க்கும்போது எங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நேர்மையா ஒரு கருத்து சொன்னார். அதே மாதிரி ஒரு காலத்துல வரலாம், தொடர்ந்து வந்து தொடர்ந்து தேர்தல்கள் இந்த நாட்டில் நடைபெற்றால் அப்பொழுது இந்த ஈவிஎம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று உணரப்பட்டால், சீஃப் ஜஸ்டிஸ் உடைய வேர்டு வந்து தட் இஸ் ட்ரூ ஆஸ் ப்ரிவலன்ட் ஆன் டுடே, எத்தனையோ ஜட்மெண்ட் வந்து காலத்தில் பிற்பட்ட காலத்தில் தீர்ப்புகள் மாறி இருக்கின்றன, மாறிவிட்ட சூழ்நிலையின் காரணமாக அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு நம்ம போகலாம். தேர்தல் நடைமுறை ரொம்ப புனிதமானது, தேவையில்லாம அச்சப்பட வேண்டியது இல்லைன்னு உச்ச நீதிமன்றமே கருத்து சொல்லுதே. அதான் இன்னைக்கு கருத்து, இந்த 5 வருஷம் கழிச்சு என்ன கருத்து சொல்லுவாங்க யாரும் தெரியும். நீட் முதல்ல எல்லாரும் எதிர்த்தாங்க, ஆனா நீட் பிராக்டிஸ் பண்ணி இத்தனை வருஷம் கழிச்சு நீட்டை பத்தி என்ன கருத்து இருக்கு, இது செல்வந்தர்களுக்கு மட்டுமே உரியதான ஒரு இதா மாறிடுச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அதே மாதிரி இந்த பிராக்டிஸ் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துகிட்டு இருந்தா அடுத்த 5 வருஷம் கழிச்சு அன்னைக்கு உள்ள பெஞ்ச் என்ன சொல்லுன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு உள்ள நிலைமையில குறைஞ்சது செய்ய வேண்டியது இந்த 100% ஒப்புமை சீட்டை வந்து நிச்சயமா வந்து எண்ணணும். இப்ப நான் வந்து வாக்களிக்கிறேன், நான் தேர்வு செய்யற சின்னத்துக்கு நான் வாக்களிக்கிறேன், அதுல ரகசியம் காக்கப்படுது, அப்புறம் பிரதிநிதிகள் அதை எண்ணக்கூடிய பிரதிநிதிகளுடைய நம்பகத்தன்மைக்கு முன்பாக அது வந்து சரியாக இருக்கு, இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாக்குப்பதிவு இயந்திரங்கிற அறிவியலுக்கு முரணானதாக இப்போ இருக்கா, இதெல்லாம் அந்த அறிவியல் வந்து இந்த இந்த மாதிரியான ஜனநாயக விழுமியங்களை காப்பாற்றக்கூடியதாக இல்லையா? இல்லை, அறிவியல் காப்பாற்றும் நிச்சயமாக, அறிவியலை நாம் அறிவியலாக வெளிப்படைத்தன்மையுடன் வைத்திருந்தார். இப்போ 3 லட்சமும் 4 லட்சமும் வந்து வெளியில போய் ரிப்பேர் கொடுத்துருக்காங்க,
இந்த ரிப்பேரை கொடுத்தது பிரைவேட் செக்டர்ட்ட கொடுத்தாங்க. ரிப்பேர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு நியூட்ரலான ஒரு குழு வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ற அதிகாரத்தை கொடுத்தாங்களா? அப்ப மக்களுக்கு சந்தேகம் வருதா? நிச்சயமா சந்தேகம் வரும். அதனால நீங்க அறிவியலை நான் கூட சொல்றேன், அறிவியலை பயன்படுத்துகிற விதத்தை குறைச்சு. நபர்கள் தான் முக்கியமானதாக இருக்கீங்க. திரு சுப்பிரமணியன், ஆளும் கட்சி விரும்புகிற மாதிரி தேர்தலை நடத்துவதற்கு எதற்கு தேர்தல் நடத்தப்படணும், அதற்காக தேர்தல் ஆணையம் என்ற ஒரு அமைப்பு ஏன் செயல்படணும்ன்ற கேள்வியை தான் இங்கே இருக்கக்கூடிய விருந்தினர்கள் வைத்த விவாதங்கள்லேருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. சாமானிய மனிதர்களுக்கும் அதை தான் தோணும். இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியாகவும் சில மாநிலங்களில் உட்கார்ந்துருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருந்த சில மாநிலங்களில் அவங்க ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறாங்க, பார்த்துருக்கோம். அப்படி அவங்க வந்து ஒரு முடிவை வந்து தனக்கு சாதகமான முடிவை பண்ணணும் அப்படின்னா எல்லா தேர்தல்களையும் பண்ணியிருக்க முடியும் இல்லையா? இது என்ன, ஒரு நாலு மாநிலங்கள் எனக்கு வேண்டாம், மற்ற மாநிலங்களில் வேணும், இல்லை பாராளுமன்றத்தில் வேணும் அப்படின்னு மாற்றி எழுதுற மாதிரி அவங்களுக்கு ஏன் அந்த சிந்தனை வர வேண்டும்? வின் பண்ணால் வின் பண்ணிட்டு போயினே இருக்கான், அவ்வளோதானே, எதற்கு நான் வந்து இது பண்ண போகிறேன்? ஸோ அப்படி பார்க்கக்கூடாது. என்ன என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸை கொண்டு வரணும், அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்றதை பார்க்கணும். அதாவது முன்னே இருந்த பேலட் பேப்பர்ஸ்லையும் பூத் கேப்ஸுக்கு எவ்வளோ ஆயிருக்குது, அந்த ஓட்டுப்பட்டிலாம் அப்படியே தூக்கின் ஓடினவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் உள்ள சிக்கல்களை வந்து இதில் எப்படி கலையணும்னு கொண்டு வந்திருக்காங்க. இதில் சிக்கல்கள் இருக்கா? ரைட். ரெண்டு விருதுநிலைகள் சொன்னால் நான் சொல்கிறேன், மார்க் போலே நடத்துங்க. உத்தரவாதம் ஸோ அதெல்லாம் கலைஞ்சிட்டு மேலே வந்திருக்கோம் நம்ம. ஸோ அப்படி வரும்போது இந்த சிஸ்டத்தை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணணும்? சி ப்ரேயர் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து 100% வீபேட்டப்படல, ஒரு பாண்டிச்சேரி மாதிரியான சின்ன யூனியன் டெரிட்டரி எடுத்துங்க, 10 லட்சம் தான், ஒரு மார்க் போல் நடத்துங்க. நீங்கள் வந்து உண்மையான போல் நடத்தணும்னு அவசியம் இல்லை, ஒரு மார்க் நடத்துங்க. அந்த மார்க்கில் வந்து 10 லட்சம் வாக்குகளும் 10 லட்சமாக வந்திருக்குதான்னு பாருங்கள். இல்லை 999,000 தான் வந்திருக்குன்னா அந்த 1000 குறைந்ததுக்கான காரணங்கள் என்ன? ஸோ அதை வந்து சயின்டிஃபிக்காக வந்து கரெக்ட் பண்ண போவோம். அப்படி போகணுமே தவிர நீங்கள் வந்து திருப்பி பின்னாடி போவானான்றது தான் என்னோட பார்வை. திரு பொன்ராஜ், ஏற்கனவே இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை இன்னும் மேம்படுத்துவதற்கு ஏதாவது செய்யலாமே தவிர மீண்டும் பழைய நடைமுறைக்கே தான் போகணுமான்னு கேள்வி. ப்ரேயர் சொல்லியிருக்காங்களா? அது மாதிரி என்னோட கேள்வி என்னன்னா, அந்த மாதிரி ஏதாவது ப்ரேயர் கொடுத்துருக்காங்களா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட் மூலமாக. வாக்குப்பதிவு இயந்திரம் வேண்டாம், வாக்குச்சீட்டு முறைக்கு வேணும்னு கேட்கறாங்க. நான் சொல்றேன், அந்த இவிஎம்ல என்ன தவறுகள் இருக்கிறதோ அதை வந்து சரி செய்வதற்கான ஏதாவது ப்ரேயர் இவிஎம்மே தவறுன்றாங்க. இல்ல இல்ல, ஓகே. ஸோ இவிஎம் தவறுன்றீங்க, இவிஎம் எதனால தவறாக இருக்கிறது, தவறை எப்படி சரி செய்ய வேண்டும்? ஒன்னு இல்ல, பேலட் பேப்பர்னால அதுதானே இவ்வளவு நேரம் நம்ம பேசினது, அதுதானே. இல்ல இல்ல, ரெண்டுத்தையும் கொடுங்கன்ற, ரெண்டு பிரேயரையும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல கொடுங்க, அவங்க முடிவு பண்ணட்டும்ன்ற. நான் இல்ல, இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுடைய சாராம்சத்தை நீங்க திரும்ப கேக்க. இல்ல இல்ல இல்ல, இது கொடுத்தது யாருன்னா எதிர்க்கட்சிகள். ப்ராப்ளம் என்னன்னா, இது வந்து பயாஸ்டா அவங்க கொடுத்திருக்காங்க. ஏடிஆர்ன்ற ஒரு அமைப்பு வழக்கு போட்டுருக்காங்க. எதிர்க்கட்சியே கிடையாது, கட்சியே போடல. இது அத அப்ப அவங்க கொடுத்தது ஏன் இவிஎம் சேலஞ்சுக்கு வந்து அந்த அனைத்து கட்சியில அவர் பதில் சொல்றது, இவிஎம் சேலஞ்ச் பண்ணாங்க, சேலஞ்ச் பண்ணாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீ வந்து சேலஞ்ச் பண்ணி சேலஞ்ச் பண்றிய, நீ இது சரியா வேலை செய்து நீ எங்க நிரூபிச்சிருக்கிற? வேலை செய்யலன்றதுக்கான நிரூபணம் தானே நாங்க புத்தகமே எழுதி போட்டிருக்கிறோம், பெட்டிஷனை போட்டிருக்கிறோம். 2018 அறிக்கை பிரசாத் என்றவர் வந்தாரா இல்லையா கோர்ட்ல பர்மிஷன்? 2018 மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் 230 தொகுதிகளில் 204 தொகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறு. கோளாறு, கரெக்ட். இது ஆயிரக்கணக்கான, இது எப்படிங்க கோளாறு ஆகும்? எங்கேயாவது ஹரிபிரசாத் ஒரு மனிதர் சுப்பிரமணிய சாமியோட வந்து தேர்தல் ஆணையத்துல உட்காந்து ஓபன் பண்ணி இதை எப்படி ஹேக் பண்ண முடியும் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல பர்மிஷன் எடுத்துட்டு ஓபன் பண்ண உடனே, இது எனக்கு ஒரு சின்ன ரேடியோ டிரான்ஸ்ரிசீவரை இதுக்கு பின்னாடி வச்சோம்னா இதில் என்ன போலாக இருக்குதோ இந்த டோட்டல் மாற்றாதையே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னாரு. டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டின்னு தேர்தல் ஆணையத்தில் இருக்கு, வந்து உட்காந்தாங்க, ஒருத்தன் வாய் திறக்கலை. நீ என்ன சொல்லணும், நாணயமான தேர்தல் ஆணையம் வருதுன்னா, இந்த மாதிரி வந்தாரு ஹரிகே பிரசாத் என்ற நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகன் வந்தார், இவர் இப்படி கேட்டார், அவர் சொன்னது முடியுமா முடியாதா சொல்லணுமா இல்லையா? நீங்கள் அதை மறைச்சிட்டு யாருமே நிரூபிக்கலை, யாருமே நிரூபிக்கலை அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்குது? நீ எல்லாம் நிரூபிக்கணும். அந்த மக்கள் வந்துட்டு கேட்டு தப்பா சிரம் காட்டுனோம்னா உன்ன தூக்கி 6 மாசம் உள்ள வைப்பேன்றிய, இது ஒரு நீஜர்க்கு ரியாக்ஷன் இல்ல? ரெண்டாவது உச்ச நீதிமன்ற சொல்றச்சு, அது பாருங்க, திஸ் இவிஎம் கேன் மலைன் பை ஹியூமன் பயாஸ், ஒத்துக்குது. நான் என்ன கேட்கறேன்னா, அப்ப அது இருக்கலாமா? ஹியூமன் பயாஸ்னால அதை மலைன் பண்ணலாம் அப்படின்றது ஒண்ணு வந்துட்டு ஒத்துக்குது. அப்போ அதை நீங்க பயன்படுத்த அனுமதிக்கலாமா?
என்ன விதமான கான்ட்ராடிக்ஷன் இது? யாருங்க நிர்ணயிக்கணும்? இந்த நாட்டு மக்களினுடைய தேவை தாங்க நிர்ணயிக்கணும், நீதிமன்றங்கள் அல்ல. இந்த நாட்டு மக்களினுடைய தேவை இதுதான் ஜெர்மன் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட நேரம் கடந்துரு. திரு பொன்ராஜ், அதாவதுங்க அவர் சொன்னாரு மேம்படுத்தணும். நாங்க வந்து மேம்படுத்த கூட நீங்க வேணாம், ஏன்னா டைம் ஆகும், அது நீங்க மேம்படுத்துறதுக்கு லேட்டா. நாங்க என்ன கேட்கறோம் அப்படின்னா, 17,30,000 மெஷின் உங்கள்கிட்ட இருக்குல்ல, அதை ஒத்துக்கிறீங்க இல்ல? அது எல்லாத்துலயும் பிரிண்டர் இருக்குல்ல, அதையும் ஒத்துக்கிறீங்க இல்ல? பிரிண்ட் அவுட்டு விழுகுது இல்ல, அதையும் ஒத்துக்கிறீங்க இல்ல? நாங்க என்ன கேட்கறோம், அதை வந்து நீங்க மேம்படுத்த வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், ஜஸ்ட் பிரிண்ட் அவுட்டை எடுத்து செப்பரேட் பேலட் பாக்ஸ்ல போட்டு அதையும் எண்ணுங்க, நீங்க வந்து இவிஎம்ஐயும் எண்ணுங்க, ரெண்டும் மேட்ச் ஆகுதுன்னு நீங்க வந்து காமிங்க. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு, இதுல என்ன டிலே ஆக போகுது, இதுல என்ன இஷ்யூ ஆக போகுது, ரெண்டு நாள் கூட ஆகினா ஆயிட்டு போகுது, இதைதான் கேட்கறோம். நீங்க மேம்படுத்தலாம், ஒண்ணு வேணாம். அது என்ன சாம்பிள், ஒரு மாநிலத்துக்கு பண்ணுங்க, இப்ப பாண்டிச்சேரி மாநிலத்துல ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு பண்ணுங்க. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? 17,30,000 மிஷின் நீங்க வாங்கிட்டீங்க ஆல்ரெடி, அதுல பிரிண்டர் இருக்கு ஆல்ரெடி, அதுல பிரிண்ட் அவுட் வரும் ஆல்ரெடி. பாலச்சந்திரன் சார்ட்ட கேப்போம், என்னத்தானே நாங்க கேட்கறோம். அப்ப என்ன மேம்படுத்த வேண்டியது இருக்கு, தேவை என்ன இருக்கு மேம்படுத்த? பாலச்சந்திரன் சார், என்ன இருக்கு அப்படியே எண்ணி காமிங்க. ஏன் தயக்கம் காட்டுறாங்க தேர்தல் ஆணையத்துல? வாக்குப்பதிவு இயந்திரத்துல பதிவான வாக்குகள், ஒப்புகை சீட்டு ரெண்டும் டேலி ஆகுதா அப்படின்னு ஒப்புகை சீட்டை என்ன சொல்றாங்க, அதுல ஏன் 100% என்றதுல ஏன் அவங்களுக்கு தயக்கம்? யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க போல, இதுக்கெல்லாம் ஒத்துக்கிடாதீங்க, என்ன தயக்கம் இருக்க முடியும், வேற என்ன தயக்கம் இருக்க முடியும். சுயாட்சி பெற்ற அமைப்பு இல்லையா தேர்தல் ஆணையம்? சுயாட்சி பெற்ற அமைப்பு இல்லையா அது தேர்தல் ஆணையம்? யாரோ சொன்னா கேட்பாங்களா? நேத்து பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு சார், நேத்து பிரைம் மினிஸ்டர் வந்து இவிஎம் கரெக்டா இருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. இந்தியாவில் அவர் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி, அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, அவர் சொல்லிட்டாரு நேற்று. ஸோ அதுபடி தான் நடக்கணும், வேற எப்படி நடக்கணும், அது மட்டும் தான் நடக்கணும். சரி சார், சார் சார் முடியும் முடியும். பாலச்சந்திரன் சார், அதாவது அடிப்படையான விஷயம் என்னன்னா, தேர்தல் வெளிப்படையாக நடத்தப்பட வேண்டும் என்பது மட்டும் கூடாது, அது வெளிப்படையாக நடத்தப்பட்டது என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். சீசரின் மனைவி ஒழுக்கமோடு இருப்பாள் என்பது மட்டும் முக்கியம் அல்ல, அவர் ஒழுக்கமாக இருக்கிறாள் என்பது உலகத்திற்கே தெரிய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க வந்து இவங்கிட்ட எலெக்ஷன் கமிஷன்கிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லை, இதுதான் கோளாறு. நீங்க வந்து உங்க சோர்ஸ் கோட் என்னன்னு சொல்லி ஓபன் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அது பதிலே வராது. அடுத்து வந்து நீங்க ஏன் ஒப்புகை சீட்டை வந்து இதுக்கப்புறம் இவிஎம் கவுண்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒப்புகை சீட்டை கவுண்ட் பண்றேன்னு எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அது பதிலே வராது. ஏன் நீங்க 2% 5% மட்டுமே பண்ணணும்னு சொல்லி சொல்றீங்களே, 100% பண்றதுல என்ன இடைஞ்சல் இருக்கு அப்படின்னா, இப்ப எலக்ட்ரல் பாண்டை பத்தி இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தப்பு தப்பா பொய் பொய்யா சொன்னாங்க. அது மாதிரி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த ஒப்புகை சீட்டு கவுண்ட் பத்தி தப்பு தப்பா பொய் பொய்யா சொல்லியிருக்காங்க. ரமேஷ் சேதுராமன், இந்த விவாதத்தை முழுவதுமாக உற்று நோக்கிய வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் குறித்தும் தேர்தல் ஆணையத்துடைய தேர்தல் நடைமுறைகள் குறித்தும் என்ன தோணிருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதான் சொன்னேன், திரும்பவும் சொன்ன ஒரே விஷயம் வந்து மக்கள் மனதில் நம்பிக்கை. ஏன்னா இப்போ ஒரு சில தோக்கிறதுன்னு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க எதை குறை சொல்லலாம்? மக்கள் மனசுல என்னன்னா அதை சொல்லுவாங்க இல்லையா, கன்வின்ஸ், கன்ஃபியூஸ், கரெக்ட். இதுதான் மூணு சிஸ்டம் பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். முதல்ல அவங்களை வந்து நீங்க எல்லாம் நாங்க எல்லாம் கரெக்டா பண்ணணும் நம்புங்க, இல்லைன்னா ஒரு கன்ஃபியூஸ் பண்ணணும், பாத்தீங்களா, மக்கள் மனசுல ஒரு சந்தேகத்தை விதைக்கணும். அப்படி இல்லைன்னா மூணாவது ஆப்ஷன் வந்து அவங்கள கரெக்ட் பண்ணணும், ஓட்டத்தை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மோடி கிட்ட வந்துட்டு இது எல்லாம் மோடி கிட்ட போயிட்டீங்க நீங்க, மறுபடியும் நல்லா இருந்தீங்க, கடைசியா மோடி கிட்ட போயிட்டு கொந்துட்டீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் மோடி ஆட்சிக்கு வந்துட்ட உடனே நாடாளுமன்றத்திலேயே பேசினாரு. மக்களிடம் நம்பிக்கையை விதைக்க வேண்டும். நான் சொன்னது டிரான்ஸ்பேரன்சியா எஃபிஷியன்சியா ஜனநாயகம் ஒரு எளிமையான கேள்வியை தான் திரு பொன்ராஜ் கேட்டாரு. நம்ம அந்த கேள்வியை கேட்டுதான் நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். பதிவான வாக்கு இந்த பக்கம் ஒப்புகை சீட்டு, ஒப்புகை சீட்டை 100% எண்ணுங்க, 6 மணி நேரம் டிலே ஆனா பரவாயில்லையங்க, மாச கணக்குல காத்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் 6 மணி நேரத்துக்காக காத்திருக்க மாட்டாங்களான்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் கார்த்திக், இதுல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப வந்து நமக்கு வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒவ்வொரு மிஷினையும் நீங்க வந்து பண்ணி ப்ரோக்ராம் பண்றீங்கன்னா
அந்த டெக்னாலஜி வச்சு அது அந்த ப்ராசஸ் இல்லாம நீங்க வந்து மாடிஃபை பண்ண முடியாதுங்கிறத கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரமும் ஒரு வார்த்தையை சொல்லலாமா? ஒரு தொழில்நுட்பத்திலே உச்சபட்சம் இதுல வந்து இனிஷியலா சொல்லக்கூடியது சோர்ஸ் கோட்ல சேஞ்ச் பண்றீங்க, சேஞ்ச் பண்றாங்க, சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேசினர்கள்.